இப்போ சனி எடுத்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸ், சகாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் தேர்ட் ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸில் சனி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து அந்த சகாயங்களை வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்புறம் ராகு கேது, இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சிட் வந்து மார்ச் மாதத்தில் 2019 நடக்கும்பொழுது ராகு உங்களுக்கு 9th ஹவுஸ்லையும் கேது உங்களுக்கு 3rd ஹவுஸ்லையும் இருக்கும்பொழுது இந்த கேது சனி எல்லாம் 3rd ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸில் வர்றதுனால நெகட்டிவ் பிளானட்ஸே வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கடுத்தது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் ஒன்னாவே பயணம் பண்ணுவாங்க. இந்த ஒன்னா பயணம் பண்ணக்கூடிய இந்த புதன் சுக்கரனுடைய பெரிய அட்வான்டேஜ், பெரிய பலம் என்னன்னா உங்களுக்கு நிறைய மாதங்களில் ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய பொலிட்டிக்கல் சைடில் நீங்கள் எடுக்கக்கூடிய பதவிகள், முக்கிய பதவிகள், போட்டி பந்தயங்களை வந்து வெற்றி, ஆளுமை திறன், அடையாளப்படுத்தப்படுதல், புகழ் கீர்த்தி, வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், கல்யாண விவாக பலன், பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை பலன், இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவ்வளோ நல்ல பலன்கள் வந்து கோள்களுடைய அமைப்பு இருக்குது. ஏன்னா இடையூறு செய்யக்கூடிய சனி, ராகு, கேது எல்லாமே மார்ச் மாதத்துலேயே உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகுது. குரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் சுக்கரன் மாதம் மாதம் ட்ராவல் பண்ணுறதுனால சில மாதங்கள் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் அவுட் ஆஃப் 12-9 மந்த்ஸ் உங்களுக்கு ஃபேவரான டைமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மாத பலனை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. செவ்வாய் ஏதாவது நெகட்டிவ் பண்ணுவானா, ஆண்டுடைய துவக்கமே செவ்வாய் வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. எதிர்ப்புகள், எதிரிகள், தேவையில்லாத பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு.